அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். மனுஷன் அப்படின்னாலே மனிதர்களாக பிறந்த எல்லாருமே இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. ஏங்க நான் அப்படி தான் வாழணும், நான் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாமே, எனக்கு என்ன அவசியம் இருக்குது, அப்படி தான் வாழணும் இப்படி தான் வாழணும், இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் படி நான் நடக்கிறது எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அப்படி வாழணும் அப்படின்னா ஒரு மிருகமாகவே நீங்கள் இருந்துட்டு போயிருக்கலாம். மனிதன் அப்படின்ற ஒரு தனிச்சிறப்புக்குள்ள நீங்கள் எதுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை இருக்குது, அந்த விஷயங்களை எடுத்து நம்மளுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் நீங்க தனித்துவமாகவே தெரியுதுங்க. அப்போ மற்ற மனிதர்களை விட நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகலான் இருக்கக்கூடிய மனிதர்களிடையே சில விஷயங்களை நான் இங்க மாற்றி வாழணும்னு நீங்க செயல் பண்றீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை புதுசாக நீங்க வடிவமைச்சுக்கலாம். அப்போ அதுக்கு 5 ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஸோ இந்த 5 ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது உங்களோட மனதில் மாற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும், உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தியானம், மெடிடேஷன். அதாவது அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணுறதால ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி மாறணும் ஆல்ரெடி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த ஓடக்கூடிய எண்ணங்களை நம்ம ஒருநிலைப்படுத்துகிறோம். ஓடக்கூடிய எண்ணங்களை அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 60,000 to 72,000 எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த 60,000 to 72,000 எண்ணங்களும் ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன பண்றோம்னா அவசியம் இல்லாததெல்லாம் உள்ள வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் அவசியம் இல்லாத மனிதர்கள்லாம் உள்ள வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அவங்கள வரவேற்றுட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் நீங்க கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கான விருந்து வைக்கிறீங்களோ இல்லை அவங்கள கூப்பிட்டு நீங்க அதுக்கான தேவை என்னவோ நீங்க அதை பேசுறீங்களோ அப்போ நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களோட செயல்கள் கம்மியாக இருந்திருக்கு. அப்ப இப்படிதான் அந்த எண்ணம் வருது. அதை நீங்க திங்கிங் குள்ள எடுத்துட்டு போய் ஆமா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்க திங்கிங் குள்ள எடுத்துட்டு போகும்போது நீங்க சோர்வடைஞ்சிடுறீங்க. அப்போ இந்த சோர்வடையாம இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் முதல்ல கம்மியாகணும். இப்ப இந்த எண்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கும்போது உங்களால எதுலையுமே செயல்பட முடியாது. எண்ணங்கள் குறைவாக ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களால பெரிய லெவல்ல எல்லாத்துலயுமே செயல்பட முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 5 எண்ணம் வருதுன்னு வைப்போம். இந்த 5 எண்ணத்துல ஒரு 3 எண்ணத்தை நீங்க சூஸ் பண்ணி நீங்க செயல்படுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 20 எண்ணம் வருது, 30 எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த 30 எண்ணத்துல இருந்து எதை சூஸ் பண்றதுன்னு சொல்லியே ஒரு டைம் ஓடும், அதற்கான ஒரு ப்ராசஸே ஜாஸ்தியா இருக்கும். இப்ப கம்மியா வரக்கூடிய எண்ணங்களை சூஸ் பண்றது ஈஸியா இல்ல அதிகமா இருந்து நம்ம எந்த விஷயத்த சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது ஈஸியானா கம்மியா இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள்ல இருந்து நம்ம எடுத்து திங்க் பண்ணி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதுலதான் வந்து ஒரு விஷயமே இருக்கு. அதுதான் ரொம்ப ஈஸி. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணங்கள் கம்மியாகுது. இந்த எண்ணங்கள் கம்மியாகும் போது உங்களால அபரிவிதமா செயல்பட முடியுது. அதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா இறைவனோட 2.5 கலப்பதற்கு யூஸ் ஆகும். இப்ப இந்த மனித பிறப்பே வந்து எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த பிறப்பை அறுப்பதற்கான ஒரு சாவி எது அப்படின்னா அந்த தியானம் அப்படின்றது. ஸோ அது அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. அப்ப இந்த கிராட்டிடியூட் ஏன் அவசியம்? இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நம்ம நன்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க ஒரு பொருள் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த பொருள் அவங்க வாங்கின உடனே சே ஒரு நன்றி கூட சொல்லலன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? சரி, அது உங்க பொருளை கொடுத்துருக்கீங்க, ஓகே. இப்போ இன்னொருத்தரோட பர்ஸு கீழே இருக்கு, கீழே விட்டுட்டு போயிட்டாரு, அவரோட பர்ஸை எடுத்து அவர்கிட்டயே கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா எடுத்து கொடுத்த ஒரு நன்றி கூட சொல்லலை, யாரோட பர்ஸ்? அவரோட பர்ஸை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஒரு நன்றி தேவைப்படுது. அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க இப்படி எதிர்பார்க்கறீங்க, இதுக்கு நீங்க நன்றி, அவங்க நன்றியாவே இல்லையன்னு சொல்லி நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கு, நீங்க அதை எதிர்பார்க்கல. பட் நீங்க நன்றியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயத்துக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். இன்னைக்கு உங்களுக்கு உடல் நிலை நல்லா இருக்கா, நன்றி சொல்லணும். இன்னைக்கு பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்கா, நன்றி சொல்லணும். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கா, நன்றி சொல்லணும். உங்களுக்கு இன்னைக்கு 2-வீலர் கார் கொடுக்கப்பட்டிருக்கா, நன்றி சொல்லணும். வீடு கொடுக்கப்பட்டிருக்கா, நன்றி சொல்லணும். இன்னைக்கு தலைவலி இல்லாம ஜுரம் இல்லாம இருக்கீங்களா, நன்றி சொல்லணும். அந்த லோன் இல்லாம எந்த ஒரு டெப்ஸுமே இல்லாம இருக்கீங்களா, நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி உணர்வாக இருக்கணும். யாராவது ஏதாவது உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. 3வது விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ்னா என்ன?
வாலண்டியரிங் பண்ணுறது சர்வீஸ் தான். இன்னொருத்தவங்களுக்கு போய் இப்போ நீங்கள் உங்களால் முடியல அப்படின்னாலும் உங்களோட உடல் உழைப்பை கொடுப்பதும் சர்வீஸ் தான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். கொடுக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது, கிவ்விங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு போய் நீங்கள் சேவை பண்ணும்போது எது என்னவா இருக்குன்னு நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இன்னொருத்தருக்கு ஏதோ ஒன்று நான் கொடுக்க போகிறேன், அது என்கிட்ட காசு பணமாலாம் இல்லை, ஆனால் சர்வீஸாக நான் அட்லீஸ்ட் வாலண்டியராவது பண்ணுறேன், வாலண்டியரிங்காவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது அது சர்வீஸ், அது கிவிங்கில் இருக்குது. அந்த கிவிங் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா அன்புன்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ மூணாவது விஷயம், இந்த சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அது நீங்கள் எந்த முறையில் வேணால் இருக்கட்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். அப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட்ஃபுல் பிரீத்திங். உங்களுக்கு ஓடக்கூடிய மூச்சை நீங்கள் கவனமாக அதை பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பது? உள்ளே ஓடக்கூடிய மூச்சு, எங்கள் மூச்சு காத்தே கண்ணுக்கு தெரியாது, எப்படிங்க பார்க்கணும்னு சொல்கிறீங்க? அதை கவனிக்கணுன்றதான் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ எப்படி ஓடிட்டு இருக்கு மூச்சு அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக 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 அந்த மூச்சோட அளவு எந்த அளவுக்கு போகுது வருது அப்படின்றது உங்களுக்குள்ளே, நீங்கள் மற்ற வேலைகள் செஞ்சாலும் அது மேலே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது உள்ளே ஓடக்கூடிய மூச்சை கவனிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த டைமில் ஜாஸ்தி இருக்குது, எந்தெந்த டைமில் கம்மியாக இருக்குது, எந்த சைடு ஓடுது, என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தான் மூச்சு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அது உங்களோட கவனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்துலலாம் மூச்சே ஓடாத மாதிரிலாம் இருக்கும், இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா மூச்சே ஓடாத மாதிரிலாம் இருக்கும், ஆனால் உள்முகமாக ஓடிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸாக நீங்கள் அந்த பிரீத்திங்கை வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது மனம் அமைதிக்குள்ளே போக ஆரம்பிக்கும். பெரிய லெவலில் போயிட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் மாட்ட மாட்டீங்க, எந்த விஷயத்தை வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா மனம் என்பது, அந்த மனதிற்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் உண்டு. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ப்ரீத்திங்கில் ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா நேச்சரோட கனெக்டடாக இருக்கணும். நேச்சர் கூட எப்படி கனெக்டாக இருக்கிறது? இப்போ நீங்கள் போங்க, வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஏதாவது மரங்கள் இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே மரங்கள் இருக்கலாம், அந்த மரத்துக்கிட்ட போய் பேசலாம், அந்த மரத்தை போய் நீங்கள் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு உயிர் இருக்குது. இப்போ ஒரு மனிதராகவே நீங்கள் கற்பனை பண்ணிங்களேன், அதுக்கு உயிர் உண்டு, அந்த மரத்திற்கும் உயிர் உண்டு. அந்த மரத்துக்கு நீங்கள் உயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அது நம்மளோட அறியாமை. அப்போது அந்த மரத்துக்கு நீங்கள் போய் பேசும்போது அங்கே ஆப்போசிட்டில் ஒரு நண்பர் இருந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் அவ்வளோ பேசுவீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மரம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒன்று, அது இயற்கையோடு ஒத்திசைவாங்க இயங்கக்கூடிய ஒன்று. இந்த உயிர் அந்த உயிருடன் உரையாடுதல். அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் நன்றி செலுத்துறீங்க, கனெக்டடாக இருக்கீங்க நேச்சர் கூட, எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு மாற்றம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 21 days கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல ஹேபிட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பல சேலஞ்சஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த 21 days சேலஞ்சில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்க போகுது. டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கடைபிடிக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஹேபிட்டாக மாறும். சில விஷயங்கள் ஹேபிட்டாக மாறும்போதே உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப அவசியமான ஒன்று இந்த கிளாஸு. நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இந்த கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.